கைஸ் வெல்கம் பேக் டு பேகன் தி காரைக்குடி விளாகர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் ரீட் பண்ணுங்கள், நான் ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட குவெஸ்டின்ஸ் என்னென்ன, சாரி, எண்டியூசர்கிட்ட என்னென்ன குவெஸ்டின்ஸ் தான் கேட்கணும் இன்டர்வியூ அப்போது அப்படிங்கிற இதை நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ நேற்று நான் வீடியோவில் காட்டியிருந்தேன் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கணும். அவங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, ஒரு 10 கொஸ்டின் கேட்டு இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போக பேலன்ஸ் இருக்கிறது வந்து, இப்போ நாங்கள் ஒரு பேச்சுலர் 4 பேர்னா 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணாமல் செப்பரேட்டாக 4 கொஸ்டின் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சாரி, ஒரு ஆளுக்கு 10 கொஸ்டின் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஆளுக்கு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு அதில் நேற்றுக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு அந்த டீடெயில் திரும்ப சொல்கிறேன். அந்த மாதிரி 10 கொஸ்டின், ஆளுக்கு 10 கொஸ்டின் எடுத்துகிட்டு 40 கொஸ்டின் வருமா, அந்த 40 கொஸ்டினில் காமனாக இருக்க கொஸ்டினாக ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து எதெல்லாம் காமனாக இருக்க கொஸ்டினா, அந்த 4 பேரில் எழுதிருக்கிறதுல எந்த கொஸ்டின் காமனாக இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்குள்ள இதெல்லாம் எப்போவுமே கேட்குற கொஸ்டின் சொல்லிட்டு அதை தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணணும். இது இல்லாமல் யூனிக்காக ஒரு ஒருத்தவங்களுக்கும் என்ன கொஸ்டின், நான் இப்போ நான் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பேன், இன்னொருத்தவங்க ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிக்காக ஒரு கொஸ்டின் இருக்கும், ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் எல்லாத்தையும் தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றா கொலீச் பண்ணும். அப்படி கொலீச் பண்ணிட்டு அதில் எது பெஸ்ட்டு கொஸ்டின்ஸாக இருக்கோ அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டு நம்ம செய்ய போகிற ப்ராடக்டோட எண்டியூசர்ஸ் கிட்டே போய் கேட்கணும். ஸோ நம்ம அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து எண்டியூசர்ஸ் கிட்டே கேட்கணும். ஸோ நான் கொஞ்சம் கொஸ்டின் எடுத்தேன், எப்படி இருக்குன்னு தெரில, நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதியிருக்கேன், கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி, என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு சர்வீஸ் பேஸ்டு, ஒரு ப்ராடக்ட் புதுசாக வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான சர்வீஸ், அது வாரண்டியில் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, இப்போ நான் சாம்சங் ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா அந்த சாம்சங் ப்ராடக்டோட அஃபிஷியல் சர்வீஸ், என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அப்ளையன்சஸ்னாலும் சரி, டிவி எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ நான் சும்மா இன்றைக்கி கெஸ் பண்ணி வச்சேன், 9 கொஸ்டின்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட போகிறேன்னா என்னை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டு, ஸோ அவங்ககிட்ட கேட்பேன் நான், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்ட்டு. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த கொஸ்டின் எங்களை எடுக்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம், இன்னும் நான் போயிட்டு ஸ்டாஃப் கிட்ட காட்டலை. ஸோ அவங்க காட்டி மேபி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் நாளைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் ஃபைனலைஸ் பண்ணாங்க அந்த ப்ராசஸ் நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour கொடுத்தாங்க, யோசிச்சு எவ்வளோ டைம் ஒன்று எடுத்துக்கோங்க, என்ன கொஸ்டின்ஸ் கேட்பீங்கன்னு யார் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மற்ற 3 பேர் என்ன இருக்காங்கன்னா எனக்கு இப்போதைக்கு தெரியாது, அதை சொல்லிடுறேன். யா ஃபஸ்ட்டு வந்து நான் கஸ்டமர்ஸ்ட்டு கேட்பேன், உங்களுக்கு நான் இன்கேஸ் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுன்னா ஓகேவா, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்பேன். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தி டிஃபிகல்ட்டி யூ ஃபேஸ்டு. ஆமாம், இப்போது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் இருக்கும், ஆனாலும் அவங்களால இன்கேஸ் வந்து அந்த சர்வீஸ் எப்படி க்ளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை வாரண்டி இருக்க ப்ராடக்ட் எப்படி வாரண்டி க்ளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, அது என்ன அப்படின்ட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தி ஐடியா யூ திங்க் டு, அவங்ககிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்களாக சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்க போது ஸோ உங்கள் நீங்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, ஸோ அதில் வந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு டி யூ நோ தி காஸ்ட் ஆஃப், யா இப்போ வந்துட்டு யாருக்குமே வந்து ஒரிஜினல் காஸ்ட்டு தெரியாது இல்லையா. ஸோ ஒரு இப்போ ஒரு பிராண்டடில் மாற்றணும்னா கண்டிப்பாக அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும், இதே லோக்கல் ப்ராடக்ட் போனோன்னா அதோட காஸ்ட் மேபி வேரி ஆகலாம். இன்கேஸ் பிராண்டடாக ஒரு ப்ராடக்ட் போனோம் அப்படின்னா, சாரி, இன்கேஸ் பிராண்டடாக ஒரு ப்ராடக்ட் போனோம் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் ஒன் ப்ளஸ்லாம் எடுத்திங்கன்னா, ஒன் ப்ளஸ்டோட எல்லா ஆக்சசரிஸும், ஹெட்ஃபோனு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, இப்போது சார்ஜர் பின், இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸ்க்கும் நீங்கள் ப்ரீ பிளான்டாக புக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னோடய மொபைல் எடுத்திங்கன்னா, எனக்கு டிஸ்பிளே வந்து மேபி நான் எக்ஸாம்பிளுக்கு உடஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன்னா, நான் அந்த காசை நான் முன்னாடியே, இப்போ ஒரு 7000 ரூபாய் டிஸ்பிளே வருதுன்னா நான் ஒரு 3000 ரூபாய் மட்டும் முன்னாடியே கொடுத்து புக் பண்ணி வச்சுக்கலாம், அந்த டிஸ்பிளே எப்போ கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சர்வீஸ்க்கான பார்ட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் இந்த சர்வீஸ் அப்ளிகேஷன் மூலியமாக, அது ஓகேயா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து டிடியூ என்ன இது யூ ஈசி டு கண்ட, என்னன்னு எனக்கே புரியலையா, சாரி கைஸ், நம்ம கஸ்டமர் கேர் சம்திங் ஏதோ ஒன்று, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு, எது ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கணும். ஸோ இப்போ இன்கேஸ் நான் ப்ராடக்ட் வாங்கிட்டேன், எனக்கு ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன், மேபி நம்பர் ஏதாவது இன்ட்ல தேடி எடுக்கணுமா, இல்லை அவங்க கொடுத்த புக்லெட்டில் இருக்குமா,
இல்லை இப்போ அப்ளிகேஷன் ஆச்சுன்னா டேரெக்டாக போய் அப்ளிகேஷனில் எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் புக் பண்ணிடுவேன்னா. ஸோ அதில் அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் கேட்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ சர்வீஸ் பர்சன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, மேபி நம்ம வர்றப்போ அவங்க சரி நம்ம வீட்டில் இருக்கப்போ அவங்க வர முடியாமல் போகலாம், இல்லை நம்ம வெளியே போன நேரத்தில் அவங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், இந்த டயத்தில் இந்த டேட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நான் இருப்பேன், அப்போதைக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு இதை நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் நான் எடுக்கலாம்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்துட்டு யா இப்போ இன்கேஸ் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ண ப்ராடக்ட் வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஒர்க் ஆகிட்டுருக்கு, திரும்ப அது போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நீங்கள் பண்ணுவீங்க? ஸோ திரும்ப கெட்டு போச்சுன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? திரும்ப நீங்கள் அதே மாதிரி வந்து இப்போ நான் அஃபிஷியலாக இருக்கவங்களும் அது சாம்சங்கோட அஃபீஷியல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா நீ அஃபீஷியல்ஸில் காண்டாக்ட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை இவங்க பண்ணது சரியில்லைன்னு நினச்சி திரும்ப லோக்கல் காய்ஸ்க்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிட் யூ யா நெக்ஸ்ட் நான் என்ன கேட்கணும்னு நினச்சினா, நீங்கள் வந்து இப்போ நான் சாம்சங்கில் வாங்குறேன்னா சாம்சங்கோட அஃபிஷியலாக அவங்க சாம்சங்கில் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து சர்வீஸ் பண்ணால் நம்புவீங்களா இல்லை லோக்கல் பர்சன்ஸ் தான் நம்புவீங்களா? ஏன் அப்படி கேட்குறேன்னா, ஏன்னா இப்போ ஷோரூம்லேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் லோக்கல் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் நீங்கள் யாரை நம்புவீங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஷ்சன்ஸ் கேட்கணும்னு நினச்சேன் எண்ட் யூசர்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் த இப்போ இன்கேஸ் சர்வீஸ் பர்சன் வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னென்ன அதெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பீங்க? மேபி அவங்கக்கிட்ட நீங்கள் இது எவ்வளோ நாள் இன்னும் உழைக்கும்னு கேட்கலாம், இல்லை இதுக்கு எவ்வளோ சம்திங் ஏதோ எது சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன் மேக்ஸிமம் சர்வீஸ் மேனை பார்த்தா நம்ம ஜென்ரலாக கேட்போம்ல. ஸோ ஏதோ நமக்கு ஃப்ரிட்ஜை பற்றின டவுட்டாக இருக்கலாம், இல்லை சம்திங் இந்த ப்ராடக்ட் பற்றின டவுட்டாக இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை சொல்லுங்கன்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரி நான் இன்னொன்று என்ன யோசிச்சுக்கோனா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கிட்ட போயிட்டு நான் என்னெல்லாம் கேட்க போகிறனோ சாரி கேட்குறனோ அதில் வந்து மேஜராக சொல்லுவாங்கள்ல, எனக்கு இந்த இது இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் செப்பரேட்டாக நோட் பண்ணி அதை என் குரூப் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதையும் நான் ஒரு டேப் ஆகிற இல்லை அது ஒரு ஆப்ஷனாக க்ரியேட் பண்ண போகிற அந்த இன்டர்ஃபேஸில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ணது வந்து இன்றைக்கி என் வீடியோ எப்படின்னா இன்னும் இந்த க்வெஸ்சன் ஃபைனலைஸ் பண்ணலை, ஆக்சுவலாக நாளைக்கு தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த க்வெஸ்சன்ஸ் அண்ட் நான் என்னோட ஓன் திங்கிங்கில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான். நாளைக்கு தான் போயிட்டு நாங்கள் காட்டி நான் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மூணு பேரும் சாரி நாலு பேரில் மூணு பேர் என்னென்ன பண்ணியிருந்தோம், யாரோட க்வெஸ்சன் யூனிக்காக இருந்துச்சு, யார் யார் என்னென்ன மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஏகன்.